திரு பாபு அவர்கள் காட், சோல், குண்டலினி என்பதை பற்றி வரிசையாக அருமையான விளக்கத்தை நமக்காக அளித்து வருகிறார். குண்டலினி சக்தி பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பெரிய மகான்கள், யோகிகள், சித்தர்கள் ஆகியவர்கள் அந்த குண்டலினி சக்தியை எழுப்புவதன் மூலம் எவ்வளவு அரிய செயல்களை செய்யும் மகிமை படைத்தார்கள் என்பதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை பற்றி எளிமையாக விளக்கியதற்கு எங்கள் மரமாத நன்றிகள். காட், சோல், குண்டலினி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதில் ப்ரீஃபாக செவன் சக்ராஸ் பற்றி பேசினேன். குண்டலினி எப்படி விழிப்பு நிலையை அடைகிறதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பிரெத்து கண்ட்ரோல் அவசியம்ன்றத சொன்னேன். அந்த பிரெத்து ஸ்டில்னஸ்ஸை எப்படி அட்டைன் பண்ணுறதை பற்றியும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போது குண்டலினி நம்ம அவேக்கன் ஆகணும்னா ஏழு சக்ராஸ் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகணும். அந்த ஏழு சக்ராஸ் பற்றி நேற்று எபிசோடில் சொன்னேன். மூலதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்புரகா, அநாகதா, விசுத்தி, ஆங்னா, சஹஸ்ராரான்னு ஏழு சக்ராஸ் இருக்குது. இது வந்து ஆக்டிவேட் ஆகணும். இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது அதை நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த ஏழு சக்ராஸில் ஃபஸ்ட்டு ஃபைவ் சக்ராஸ் வந்து ஃபைவ் எலிமெண்ட்ஸோட அசோசியேட் ஆகிருக்கு. மூலதாரா எர்த் சக்ரா, அசோசியேட்டட் வித் எர்த். சுவாதிஷ்டானா வித் வாட்டர். மணிப்புரகா அசோசியேட்டட் வித் ஃபயர். அநாகத சக்ரா அசோசியேட்டட் வித் ஏர். விசுத்தி சக்ரா அசோசியேட்டட் வித் ஆகாஷ். ஸோ அந்த பஞ்சபூதங்களும் கட்டுப்பாட்டில் தான் இந்த அஞ்சு சக்ராஸும் இருக்குது. நம்ம இந்த பஞ்சபூதங்களை மீறி போகணும், ஆறாவது சக்கராவுக்கு வரணும், ஏழாவது சக்கராவுக்கு வரணும் அப்படின்னா இந்த ஃபைவ் சக்கராஸை நம்ம கிராஸ் பண்ணணும். சரி, இந்த அஞ்சு சக்கராஸையும் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஆறாவது ஏழாவது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சக்கராவுக்கும் பீஜ மந்திரம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சக்கராவுக்கும் நம்பர் ஆஃப் பெடல்ஸ் இருக்குது. இப்போ மூலதாரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் பெட்டல்ஸ், சுவாதிஷ்டானா சிக்ஸ் பெட்டல்ஸ், மணிப்புரகா டென் பெட்டல்ஸ், அநாகதா டுவெல் பெட்டல்ஸ், விசுத்தி சிக்ஸ்டீன் பெட்டல்ஸ் அண்ட் ஆங்னா டூ பெட்டல்ஸ், சஹஸ்ராரா தௌசண்ட் பெட்டல் லோட்டஸ் ஆர் இன்ஃபினிட்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் நமக்கு இந்த ஒவ்வொரு சக்கராலையும் இருக்கிற ஒவ்வொரு பெட்டலுக்கும் ஒரு மந்த்ரா இருக்குது. அந்த மந்த்ரா அசோசியேட்டட் வித் பர்டிகுலர் பெட்டல். ஸோ நம்ம அதெல்லாம் சாண்ட் பண்ணால் அந்த சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது வந்து ஸ்ரீவித்யா உபாசனாலையும் சொல்லி கொடுப்பாங்க. ஸ்ரீவித்யா தெரிஞ்சவங்க யாராக இருந்தீங்கன்னா அதில் வந்து இதை பற்றி மென்ஷன் இருக்கும். ஒவ்வொரு பெட்டலுக்கும் என்ன மந்த்ரான்றது இருக்கும். அது வந்து நம்ம குருமுகமாக இது கற்றுக்க வேண்டிய ஒன்று. பட் சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஒரு வழி. அதுக்கப்புறமா நம்ம மைண்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிரெத் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ ஹவு டு யூ டூ பிரெத் கண்ட்ரோல்? இதுக்கு தான் வேரியஸ் டெக்னிக்ஸ் வந்து நம்ம எம்ப்ளாய் பண்ணுறோம். பிராணாயாமான்னு சொல்லிவிட்டு அஷ்டாங்க யோகாவில் சொல்லிக் கொடுப்பாங்க நார்மலாக. அது வந்து நாடி சுத்தி. ஸோ நம்ம நாடி சுத்தியை பண்ணுறச்ச நம்ம மைண்டும் ப்யூரிஃபை ஆகும். அது பேசிக் டெக்னிக். இப்போ பதஞ்சலி யோகாவில் அஷ்டாங்க யோகாவில் நாலு லாஸ்ட் ஃபோர் லிம்ஸ் பிரத்யாகாரா, தரணா, தியான, சமாதி இது வந்து கிரியா யோகாவில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். யம, நியம, ஆசனா, பிராணாயாமா பற்றி ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. பட் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்துடும். ஸோ வித்வுட் செல்ஃப் டிசிப்ளின் யூ கான்ட் அட்டைன் எனி திங். ஸோ யமநியமம் அதில் வந்துடும். ஆசனான்றது நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்கார்றது தான், ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ அதில் ஆசனா வந்துடும். அதுக்கப்புறமா பிராணாயாமம். இங்கே இந்த பிராணாயாமில் தான் விஷயமே இருக்குது. ஏன்னா மூச்சுக்கும் மனசுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. மனசு வந்து பண்டில் ஆஃப் தாட்ஸ். ஸோ அந்த தாட்ஸோட வேகத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் பிராணாயாமம் பண்ணோம்னா அந்த தாட்ஸோட வேகம் வந்து நமக்கு குறையும்.
டேக்கிங் டீப் லாங் பிரெத் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்பர் ஆஃப் தாட்ஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் பிரெத்தை வந்து உள்ளே போகிற பிரெத்தையும் வெளியில் வர பிரெத்தையும் வாட்ச் பண்ணிங்கனாலும் ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் தாட்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது அப்புறம் வந்து இந்த பிராணாயாமம் பற்றி நம்ம அடுத்த நாள் நாளைக்கு டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, இப்போ கிரியா யோகாவில் வந்து அவங்க கிரியா பிராணாயாமம்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வாசி யோகம் சொல்லிக் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பற்றி நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.